இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கோ அது சுத்தமாவே சரியில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த எங்கேஜ்மென்ட்டை நிறுத்த முடியுமா? அண்ணா நீங்க எவ்வளவு அழகா ஆக்ட் பண்றீங்க. ஒரு செகண்ட் எனக்கெனமோ எங்கேஜ்மென்ட்டே எங்க நிறுத்திப் போறீங்களோன்னு தோணிடுச்சு எனக்கு. அருண் ரிலாக்ஸ். ஐ மீன் இது கரனோட பழைய டெக்னிக். என்னோட எங்கேஜ்மென்ட் அன்னைக்கு ஏங்கிட்டயும் யூஸ் பண்ணிருக்கான். நீ ஒண்ணு கவலைப்படாத. அண்ட் இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான். ஏன் என்கேஜ்மென்ட் அனிக்கும் இவ எவ்வளவோ ட்ரை பண்ணா ஆனா ஒண்ணு முடியல. அண்ட் நீயும் கன்வின்ஸ் ஆகலன்னு நம்புறேன். ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட என்கேஜ்மென்ட் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என் தங்கச்சிக்கு உன்னை விட ஒரு பெட்டர் மாப்பிள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு அண்ணனோட என்கேஜ்மென்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வை. எங்க ஆம்புலன்ஸ் தான் கொண்டு வந்து நிறுத்தணும். ஸ்டாப் நான்சென்ஸ் கரண். இதுல நான்சென்ஸ் என்ன இருக்கு? நீங்க என்ன அம்மாவை மறந்துட்டீங்களா என்ன? ஒருவேளை உங்க என்கேஜ்மென்ட் கேன்சல் ஆச்சுன்னு வைங்க, அப்புறம் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவங்களை ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகணும். புரியுதா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமே எதுவும் செய்ய முடியாது. விருந்தாளிங்க எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க இவ்வளவு பெரிய லிஸ்ட் நமக்கு கொடுக்கவே இல்லையே. பாட்டி இப்ப இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. எவ்வளவு கெஸ்ட் வந்திருக்காங்க ஆனா ஸ்டாஃப்ஸ் நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்காங்க. பாட்டி ஸ்ருதி ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கா? அவ இப்படி டென்ஷனா இருக்கிறதுனால அண்ணனோட கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அவளோட பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். சரி, அவகிட்ட டைரக்டா போய் ஹெல்ப் வேணுமானு கேட்டலாம். பாட்டி நான் வந்துடுறேன். சரிம்மா. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஹால் அவ்வளவு நல்லா இல்ல, வேற நல்ல ஹால் புக் பண்ணிருக்கலாம். ஆனா இஸ் தட் சமீர்? அ ஒன் மினிட் ப்ளீஸ். அது இவ பின்னாடி போறா? காட், இந்த குடும்பத்து பசங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாரும் இந்த ரெண்டு பொண்ணுங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நல்ல கிளாஸ் எடுத்தே ஆகணும். சமீர். ஆ சொல்லுங்க. நீ எதுக்கு ஸ்ருதி பின்னாடியே போயிட்டு இருக்க? ஆ சரிதான், ஏன் பின்னாடியே இவ்வளவு தூரம் வந்துட்டியா? ஆனா வேற ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்க, நீ ஏன் கிட்டயே போய் சொல்றியா? சரியான லாயா. என்ன சொல்றீங்க? இங்க பா. அட, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு அவ பின்னாடி போய்கிட்டே இருக்க? ஒருவேளை உனக்கு ஃப்ளர்ட் பண்ணணும் தோணுச்சுனா, இல்ல உனக்கு நல்ல டைம் பாஸ் பண்ணணும் தோணுச்சுனா, இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. நீ உன்னோட ஸ்டேட்டஸ பார்த்து பழகணும். ஓகேவா? ஐ மீன் சீரியஸ்லி ஸ்ருதி, உன்னோட சாய்ஸ் கண்டிப்பா அவளா இருக்க கூடாது. ஓகே? இல்ல அத்த, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. என் மனசுல அவளை பத்தி எந்த தப்பான எண்ணமும் இல்ல. ஆக்சுவலி நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் பின்னாடி போனேன். ஹெல்ப்பா? கேட்டரிங்க்கு ஸ்டாஃப் ரொம்ப கம்மியா இருக்காங்களா? சோ நிறைய கெஸ்ட் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும்ல. அவ அந்த டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கா. Are you sure? I mean, இங்க அந்த மாதிரி ஏதோ தெரியலையே. ஐயோ ஆமா அத்த, I'm absolutely sure. அவ பேசுறத நான் கேட்டேன். அவளோட இந்த டென்ஷனால அண்ணனோட என்கேஜ்மென்ட்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதான் அவ பின்னாடியே போய் அவளுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்கறதுக்காக போனேன். சரி, அப்ப நான் போகவா? வேணாம் வேணாம், நீ போக கூடாது. அத்த உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் தான் சொன்னல நீ போக கூடாது. ஒருவேளை நீ மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்றத நான் பார்த்தேன், என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா நம்ம ஃபங்க்ஷன் பத்தி எனக்கு கவலை இல்ல. எப்படி இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. ஆனா அத்த, நான் தான் சொன்னல கரீனா ஒரு வார்த்தை சொன்னா அதை யாரும் மீற கூடாது. நீ யாரு? ஓ, சர்நேம் வேணா லூத்ரானு எண்டாகலாம், ஆனா நீ என்னைக்கு எங்களுக்கு சர்வன் தான். சோ எப்பவுமே உன்னோட லிமிட்ஸ்ல ஏறு. புரியுதா? அப்புறம் நான் சொன்ன எல்லாத்தையும் நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அவுட். அக்கா, என்ன ஆச்சுக்கா? நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பிளான் போட்டு இருக்கீங்களா என்ன? ஹன்னி, நான் என்ன பிளான் பண்ணுவேன்? இங்க வந்திருக்கிற எல்லா கெஸ்ட் கிட்டயும் நான் நல்லா பேசி என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி பார்த்தாலும் இது ரிஷப் அண்ட் ஷாலினோட என்கேஜ்மெண்ட் ஆச்சு. சோ வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பாக்கணும்ல. ஹவு ஸ்வீட் கா நீங்க. உங்களை தவிர வேற யாரால கா இப்படி யோசிக்க முடியும்? மிஸ்டர் குமார் ஃபேமிலி வந்திருக்காங்க, நான் போய் மீட் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ் 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 கோ அஹெட். வணக்கங்க. நீங்க உங்ககிட்ட ஏதோ பிளான் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு பிரீதா வேணும்னே அடிக்கடி என்னை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இது எல்லாத்துக்கும் பழி வாங்குவேன்னு சொன்னீங்க. பட் ஐம் சாரி ஆண்டி, அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. அதோட நானும் என் பொறுமையை இழந்துகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் உங்க பிளான் என்னன்னு இப்போது சொல்லுங்க. நான் என்ன செஞ்சாலும் உன்னோட நன்மைக்காக தான் செய்வேன். சோ ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் மீ. ஓகே அனி? ஒரு நிமிஷம். சொல்லுங்க அக்கா.
நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கேஜ்மெண்ட் ரிஷப் அண்ட் ஷெர்லினோடது. சோ ஷெர்லின் ரிஷப் கூட தானே இருக்கணும். நீங்கே இவ்வளவு ரிஷப் கிட்ட கூட்டிட்டு போக கூடாது. கண்டிப்பாக்கா, நான் இப்படி இதை யோசிக்க மறந்து போனேன். நான் சரியான ஆளு. வா ஷெர்லி, நான் இப்பவே இவளை கூட்டிட்டு போறேன். நீ மட்டும் தனியா நின்னுட்டு இருந்தா நல்லாவே இருக்காது. வாமா இங்க தலை தலை தலை. இப்ப நில்லு. அருண் கண்ணா, இந்த நாள் உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். ஆனா நீ என்னடானா, உன் தங்கச்சிங்க கூடவும் உன் அப்பா கூடவும் நின்னுட்டு இருக்க. பாவ ஷெர்லி, அவ எங்க கூட வந்து பேசிட்டு இருக்கா. அது அவ்வளவா நல்லா இருக்காதுல்ல கண்ணா. அப்புறம் கூடிய சீக்கிரமே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதனால நீ உன் பொண்டாடி கூட இருக்கிறது எப்படின்னு கத்துக்க. ஏன்னா இனிமே நீ அவ கூட தான் இருக்கணும். எங்க கூட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடேங்கப்பா, பரவாயில்லையே. போடுமா? கிளம்பு, பொண்ணுங்களே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. கடவுளே, உங்களுக்கு யாரு பத்தியும் கவலை இல்லைங்க. சூப்பர். வெளியே வர உனக்கு மனசே வரல. எக்ஸ்கியூஸ் மீ, இதுக்காக தான் நான் வெளியில வரவே விரும்பல. ஏன்னா வெளியில மக்கள் இருந்தாங்க. மறுபடியும் போய் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பினா ஓபனா சொல்லு. அதனால தான் நான் வெளியில வந்து யார்கிட்டயும் எதுவும் சொல்லவே இல்ல. ஜஸ்ட் அக்செப்ட் இட். ஆ, சரி சரி, ஓகே. நான் உன் கூட உள்ள அடைஞ்சிருக்க விரும்பினேன். ஆ, இப்போதான் நீ குட் கேர்ளா பேசுற. இதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இரு. எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத. எனக்கு டென்ஷன் ஆகுது இல்ல, இப்போதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. போலாமா? கரண், இங்க வா. ஆ, பாட்டி, நீ எங்க போறத பத்தி பேசிட்டு இருந்த? அது பிரீதாவோட ஃபேவரட் இடம் ஒன்னு இருக்கு, அங்க போலான்னு. எந்த இடம்? பிரீதா, என்ன நீயே சொல்லிடு. பாட்டி, அது வந்து நீ அந்த பொண்ணை சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கல. இல்ல பாட்டி, நான் எதுக்காக அவளை தொல்லை பண்ண போறேன்? அவகிட்ட கேளுங்க, நான் அவளை தொல்லை பண்றேன். நீ எவ்வளவு பெரிய சேட்டக்காரன் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா பாட்டி, ரொம்ப தொல்லை பண்றாரு. அவருக்கு அதை நல்லா திருகி விடுங்க பாட்டி. ஒருவேளை நீங்க சின்ன வயசுல திருகி இருந்தா இப்ப அவரு நல்லாவே இருந்திருப்பாரு. நல்லா நல்லா பண்ணுங்க. பாட்டி, நீங்க செஞ்சது சரியில்லை. அதுவும் பிரீதா எதிர்க்க. அப்ப உங்களுக்கு அவதான் முக்கியம் இல்ல, நான் முக்கியம் இல்ல. இல்ல கண்ணா, நீ என்னோட ஃபேவரட் பேர. எல்லார விடவும் நல்ல பையன். பாரு, அவ போயிட்டா. இப்ப சொல்லு, நீ எங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்த? ஒண்ணு இல்ல பாட்டி, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பண்ணும், பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க இருங்க. மறுபடியும் பொய் சொல்றானே. உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம பண்றதுதான் என்னோட வேலையே.
நீ வந்து என் துப்பட்டாவை சரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இருந்தாலும் வேணும்னே என்னையும் அருணையும் பிரிக்கணுங்கிற நினைப்போட தான் நீ வந்திருக்கன்னு தெரியும். நான் அருண் கையை பிடிச்சிருந்தது உனக்கு கடுப்பா இருந்திருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு நீ பாத்துக்கிட்டே. யா டன், யூ ஆர் லுக்கிங் வெரி பிரிட்டி. ஷர்லின், ஆல் வெல். பிரீதா எங்க இருந்தாலும் அங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். அப்சல்யூட்லி ரைட். ஹட, இவ்ளோ புகழ்ற அளவுக்கு எந்த விஷயமும் நடக்கல. இல்ல விஷயம் இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க இவ்ளோ நல்ல அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கு. பார்க்கிறதுக்கு ஏதோ சொந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல ஷர்லின், ஆ சோ ஹாப்பி அருண் சார். உங்களுக்கு இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிரீதா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் இந்த இடம், நீங்க, ஸ்ருதி, உங்க மாம், பாட்டி எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் கவனிக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு சொல்லாதீங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். தேங்க்யூ நான் தான் சொல்லி ஆகணும். பிரீதா, நீங்க இந்த ஈவெண்ட்டை ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க, நல்லா மெமரபிள் ஆக்கியிருக்கீங்க. ஸோ இதுக்காக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, நிச்சயதார்த்தம் மெமரபிளா தான் இருக்க போகுது. ஆனா வேற ஒரு காரணத்துக்காக. அந்த காரணம் ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. பிரீதா, நான் உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், கூடவே ஒரு நல்ல பிசினஸ் மேனாவும் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் டேலண்ட்டை ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். அட என்ன இது, கரண்ட் போயிடுச்சு. இருங்க, நான் செக் பண்றேன். நான் போய் செக் பண்ணிக்கறேன். இருங்க, ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். என்ன இது, திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. ஒரு பக்கம் இந்த இடமும் ரொம்ப சின்னதா இருக்கு, இன்னொரு பக்கம் ஏசி வேலை செய்யலாம் எப்படி? ஸ்ருதி, என்னாச்சு, ஏன் கரண்ட் போச்சு? அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, கரண்ட் போயிடுச்சு. இருங்க, அத்தை நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஃபியூஸ் போச்சான்னு பாரு. சரி, அத்தை பாக்குறேன். பிரீதா, ஸ்ருதி, நீ அந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு என் கூட கொஞ்சம் வா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். நீ இந்த பக்கம் போய் பாரு, நான் இப்படி பார்த்து ஜாக்கிரதையா போங்க. சமீர், கரண், போய் என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம்னு பாருங்க. சீக்கிரம் போங்க, நான் பாத்துக்கறேன். சரி, நான் இத போறோம். இங்க ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல, உனக்கு ஒன்னு பிரச்சனை இல்ல? இவ்வளவு ஸ்டூபிடா இருக்காங்க, இப்படியா பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க? பேக்கப் கூட இல்ல பாருங்க. ஐ நோ. மாம், நான் இப்ப வந்துறேன். அம்மாடி, இந்த ஃபியூஸ் பாக்ஸ் இங்க இருக்கு, பார்த்து இருட்டா இருக்கு, ஜாக்கிரதையா வா. டோய், இது என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அருண் நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த கான்ட்ராக்ட் நம்ம கிட்ட கொடுத்தாரு. நம்ம எல்லாரையும் டிசாப்போயிண்ட் பண்ணிட்டோம். அவர் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சாரு. அவர் நினைச்சிருந்தா ஒரு பெரிய ஹாலே புக் பண்ணிருக்கலாம். நம்ம ஹால புக் பண்ணாரு நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. யாரோ வேணும்னே இத பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஃபங்க்ஷன் சரியா நடக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க அவங்க. ஆனா இவ்ளோ கேவலமான காரியத்தை யாரால செய்ய முடியும்? ஆண்டி, இதெல்லாம் நீங்க செஞ்ச வேலை தானே? இட்ஸ் யுவர் ஜாப் ரைட். வேற யாரா? எனி டவுட்ஸ்? நோ நோ, நாட் அட் ஆல். ஆண்டி, நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கரண்ட் எப்போ வரும்? வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கே. என்கேஜ்மெண்ட்டு சீக்கிரம் முடிங்க, நாங்கள் வீட்டுக்கு போகணும். ஆண்டி, உங்களுக்கு எவ்வளோ திறமை! அதான் சொல்லுவாங்களே, ஒரே அம்பில் ரெண்டு கொரின்னு. நீங்கள் அதை தான் செஞ்சுருக்கீங்க. இப்போ சீக்கிரமாக என்னோட என்கேஜ்மெண்ட் நடக்கும். அப்புறம் அந்த பிரீதா அருணை விட்டு விலகி போயிடுவா. பாவம் அருண், அவரே அவரோட இம்பார்ட்டன்ட் கெஸ்டுக்கு எதிர்க்க எம்பாரஸ் ஆக வேண்டியதை அடிச்சு. யூ ரைட். நான் கரீனா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதை நடத்தி காட்டாம விட மாட்டேன். என் மூலையில பல்ப் எரிஞ்சா எங்க பல்பு அணைஞ்சிரும். பாவ ரிஷப், இப்போ அவனுக்கு அந்த பிரீதா மேல உள்ள அட்ராக்ஷனை காட்ட அவனுக்கு இனிமே டைமே இருக்க போறதில்ல. பாவம், நிலைமைய பாரு. எல்லார் எதிர்க்கையும் அந்த பிரீதாவை கட்டாயம் அசிங்கப்படுத்தியே ஆகணும். என்ன பண்றது? ஆனா ஆண்டி, ஒருவேளை கரண்ட் வந்துருச்சுன்னா? எப்படி வரும்? ஃபியூஸ் கேரியரே இல்ல. ஆனா ஒருவேளை இது நம்மளோட பிளான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிரீதாவை பிடிக்காதுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆர் யூ கிரேசி? உலகத்துல எந்த அத்தையாவது
தன்னோட மாப்பிள்ளையோட எங்கேஜ்மென்ட்ட நிறுத்த முயற்சி செய்வாங்களா? ஏன் இருக்க மாட்டாங்க? அத நீங்க இருக்கீங்களே. Naughty girl. You just wait and watch now. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சஞ்சீவ் தான் இப்படி பண்ணிருப்பான். அவந்தா இந்த ஃபியூஸ் கேரர கழட்டி கண்ணுக்கு தெரியாம எங்கயோ தூரமா கொண்டு போய் போட்டுருப்பான். அவன் போய் எதுக்கு? இப்போ வந்து இதெல்லாம் பேசி என்ன ஆகப் போறது? இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. அம்மா எலக்ட்ரீஷியனை கூப்பிடுங்க. அம்மா இல்ல இல்லம்மா, எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டா கூட அவன் வரதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். அவன் அந்த அளவுக்கு சட்டெல்லாம் வரவே மாட்டான். அது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் எப்படி இருட்டுல இருப்பாங்க? இப்போ என்ன பண்றது? என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சதா? ஆ, ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ இதுக்கு என்ன பண்றதுன்னு தான் உங்களுக்கு தெரியல. ஐயோ, இதுல என்ன இருக்கு? என்ன பிரச்சனைன்னு சொல்லு, சொல்யூஷன நான் சொல்றேன். அது கரண்ட் சார், இந்த ஃபியூஸ் பாக்ஸ்ல ஃபியூஸ் கேரியரே மிஸ்ஸிங். அப்புறம் இந்த ஏரியால எலக்ட்ரீஷியன் சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. ஆன்ட்டி, நீங்க இங்க பக்கத்துல தான இருக்கீங்க? அப்போ உங்க வீட்டு ஃபியூஸ யூஸ் பண்ணலாமா? அட ஆமா, இந்த ஐடியா ஏன் மூளைக்கே ஏட்டல? உனக்கு தான் மூளை இல்ல தம்பி. சாரி, தெரியாம வாய் தவறி வந்துருச்சு. நான் ஃபியூஸ் எடுத்துட்டு வரேமா. தம்பி, நீ அவ கூட போய் ஹெல்ப் பண்ணு. போ 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 போ. சரி, போற. நான் இப்ப வெளிய இருந்தா வரேன். கெஸ்ட் எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஆரம்பத்துல ஏசி வர்க் ஆகல, இப்போ கரண்ட் வர போயிடுச்சு. ஆனா இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என் கூட டான்ஸ் ஆட? என்ன? யா, படம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுனா சினிமால யூஸ் பண்ற அதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணனும். என்டர்டெயின்மென்ட், என்டர்டெயின்மென்ட், என்டர்டெயின்மென்ட். அட, இவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ உன்னோட சொல்யூஷனை உன்கிட்டே வெச்சுக்கோ. நீ வா, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். வா வா. ஹலோ எவ்ரிவன், மே ஹேவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஆக்சுவலா இங்க கரண்ட் எல்லாம் போகல, இது எங்களோட பிளான் தான். நாங்க ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணோம். என்னோட அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக, ஒரு ரொமான்டிக் சர்ப்ரைஸ். கரண் என்ன பேசுறான்? கரண்ட் உண்மையிலே தான கட்டாச்சு. ஆண்டி, இவன் இப்ப போய் சொல்றான் நீங்க உண்மையிலேயே ஃபியூஸ் எடுத்துட்டீங்கல்ல? ஃபியூஸ் கேரியரை எடுத்துட்டேன். பட் ஐம் ஷூர் ப்ரீதா கண்டிப்பா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பா. ஒருவேளை அவங்க சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்காங்க போல. என் அண்ணா இருக்காரு. இவர் என் அண்ணன் மட்டும் இல்ல, என் மென்டர், பிலாசபர், எல்லாமே இவர் தான். அப்படிப்பட்ட அவருக்காக நாங்க ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. என் அண்ணனுக்கும் வருங்கால அன்னைக்கும் தான் தெரியும். இவங்களோட லவ் ஸ்டோரி இருக்குல்ல, அது எப்படி அரேஞ்ச்டு மேரேஜாக மாறிச்சின்னு தெரிய வேண்டாமா? அதுக்காக தான் நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். எங்கள் அண்ணன் எப்படி ஷெர்லின் காதலில் விழுந்தாருன்னு சொல்ல போகிறோம். ராய் ஷெர்லின், இப்போ என் வீட்டு பாட்டியும் அவங்க வீட்டு பாட்டியும் நின்று நின்று ரொம்ப களைச்சி போயிருப்பீங்க. ப்ளீஸ் டேக் யுவர் சீட், நாங்கள் 2 நிமிஷத்தில் வந்துடுறோம். கெஸ்ட் என்டர்டெயின் பண்றதுக்காக பொய் சொல்லியிருக்கான், ஆனால் அது யாருக்கும் புரியாது. ஆனால் இந்த பொய்யில் கூட பாதி உண்மை அடங்கியிருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு பிரீதா மேலே காதல் உண்டானப்போ எல்லாரும் நான் ஷெர்லினை தான் லவ் பண்ணுறேன்னு நினச்சாங்க. ஆக்சுவலாக நான் பிரீதா கூட தான் என்னோட காதல் பயணத்தையே ஆரம்பித்தேன். ஆனால் எல்லாரும் நான் ஷெர்லின் கூட தான் இந்த பயணத்தை ஆரம்பித்தேன்னு நினைக்கிறாங்க. இப்போ கரண் எந்தவும் பிரீதாவோடதையும் சேர்த்து காட்ட போகிறான். ஆனால் எல்லாரும் நானும் ஷெர்லின்னு இருக்கிற மாதிரி நம்புவாங்க. ஆ, ஆமாம் ஆமாம், இன்னைக்கு என் தங்கச்சியோட எங்கேஜ்மெண்ட் இருக்கு. நீ மாடல் அனுப்பிட்டல்ல? நோ, நாட் டன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகே, எனிவேஸ் அவள் இந்த பார்ட்டிக்கான ட்ரெஸ் கோடில் தானே வந்திருக்கா, அதை எதிர்பார்க்கலாம்ல. ஒயிட் கலர்